ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் பார்வதி, உங்களுக்கு பசங்க வச்சிருக்கிற அந்த ஒரு மரியாதை, அவங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நான் இப்போ இல்லை நல்லபடியாக தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் வந்ததுலேருந்து பார்த்தேன், ஒரு பையன் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் அவனே இவனே வாடா போடா நல்லா இருக்கிறாடி எப்படா இருக்கிறாடி அவனே இவனேன்ட்டு அவங்க எவ்வளோ புரிஞ்சுமே எடுத்துறேன். யோசிச்சு பாருங்க ப்ரோ, நம்ம ஏதாவது ஒரு பொண்ணு விட்டு போய் ஏன்டி நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா வந்து அது அந்த ஏன் ஆகஸ்ட் ஆடியோ லான்ச் சமீபமாக வந்துருந்தாங்க. இப்போ சனியன் வர முடியல, அதுக்காக ஆம்பா சனியன் ஜீப்பின் தகவல் வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ட்ரெயிலரை பார்த்தோம்ரோ, ஆக்சுவலி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, இன்னும் மனதார வாழ்த்துக்கிறேன் ப்ரோ. அதில் அந்த எண்டு டைலாக் நான் நிறையா சில விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், பட் அந்த எண்டு டைலாக் பார்த்ததுக்கப்புறம் எப்படா சொல்கிறதுன்னு ஆயிடுச்சு. என்னென்னா, இந்த மாதிரி ஆடியோ லான்ச் கூப்பிடும்போது சொன்னார், இந்த மாதிரி உங்களை கூப்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் வந்து சரக்கு அடிக்க மாட்டீங்க தம் அடிக்க மாட்டீங்கன்னு தெரியும் ப்ரோ, ஒரு டீ டோப்பர், அதனால தான் கூப்பிட்டேங்கிறாரு. நானும் அந்த கருத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். பார்த்தா டீச்சர் இது ட்ரைவர் எந்த டைலாக் சரக்கு அடிக்கிறவங்களா 60 சரி உள்ளோம் அடிக்கிறவங்க 40 வயசுல செத்து போடுறாங்க இப்போது சொல்லாமா வேணாமான்ற மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது, பட் உண்மையிலே அது கெட்டது தான். யாரும் தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். அப்படின்னா புரியல, அவங்க எல்லாருமே டீட்டோம்பா. ஓ சூப்பர் ப்ரோ, முடிச்சு ஸ்டெயிட்டாக கடைக்கு போயிடக்கூடாது, இதை அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த படிக்கிற பசங்க ஒரு வாரம் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா சரக்கடிக்கிறது நம்முடைய மட்டும் கிடையாது, அந்த வயசில் பண்ண கூட இன்னொரு பெரிய தப்பு இருக்கு, லவ் பண்ணுறது வாழ்க்கையில் நான் தான் இந்த டைலாக் இருக்கேன், இந்த சரக்கு அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கிறது நான் காலேஜ்லாம் ஜென்ரலாக பேச போனால் சொன்னேன். அப்படி போகும்போது ஒரு காலேஜில் சொன்னார், அந்த ப்ரொஃபஸர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துல சொல்லுவீங்க சரக்கு அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்னு எங்கள் காலேஜ்லேயும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது லேடிஸ் காலேஜ் சார், இங்கே தான் சார் கண்டிப்பாக சொல்லுவேன்றாரு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இதில் கிடையாது சமம், ஆணும் பெண்ணும் சமம் சொல்லுவாங்க, அது கிடையவே கிடையாது. பெண்கள்லாம் ஆண்களை விட பல மடங்கு மேலே தான் இருக்கீங்க. அது வந்து சும்மா ஒரு இல்லையா ப்ரோ, இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் இருந்தே தெரியும். அதாவது நம்ம பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டுப்பட்டவங்க பிறந்ததுலேருந்து ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் அம்மாவாக ஆகிறதுக்குலாம் முன்னாடியே சொல்கிறேன், ஒரு அக்காவாக இருக்கணும் சரி, சின்ன வயசு ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து டெய்லியும் அவங்க வேலையை செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது முடித்த உடனே வேலையை செய்யணும், திருப்பி கல்யாணம் பண்ணும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற ஒய்ஃபாக தான் இன்னும் கஷ்டம். ஸோ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து நமக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது, பெண்கள்லாம் தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அண்ட் அதான் ஒரு ஒரு பிரகாஷ் ஒரு ஃபஸ்ட்டு படம் உண்மையிலே சூப்பராக ஒரு சிறப்பான ஒரு ஆடியோ லான்ச் இங்கே நடக்குது. இது வடபழனி ஏரியான்றதுனால சொல்கிறேன், இங்கே நிச்சயமாக நிறைய மேபி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு படம் ஒருத்தர் வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடக்கிறது இந்த மாதிரி நடக்கிறது, ஃபஸ்ட்டு படம் வந்து கிடச்சி இவ்வளோ சிறப்பாக பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கனவுன்றது எனக்கு தெரியும். ஸோ ஒரு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குதோ, உங்கள் ஃபேமிலி வந்திருப்பாங்க, ஸோ அவங்க ஒரு டைரக்டராக பார்க்கும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்றது எனக்கும் தெரியும். நீங்களாம் எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதை எடுத்துக்கலாம், நிச்சயமாக கஷ்டப்பட்டால் யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம், அதுக்கான எல்லா ஸ்கோப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு, அண்ட் ஹீரோ ப்ரொடியூசர் சிவா ப்ரோ, இல்லை விஜய் சிவா, நீங்கள் பேர் நான் வந்தோடனே கேட்டேன், யார் படத்துலேயே நடித்து ஒரு சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன் கிட்ட கேட்டேன்,
அவர் வந்து அவர் பேர் என்ன ரமேஷ் குமாரோ சிவகுமாரோன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியல. நான் அப்புறம் நானும் இன்ட்ரோஸ் பண்ணிக்கிறேன் கோமலை, ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி கேட்கறேன் உங்க பேரு கோமல் கூட நம்பர் வாங்கிட்டு நீங்க தான் சம்பளம் கரெக்டா கொடுத்தாருன்னு பெருமையா சொல்லிட்டு அஞ்சு நிமிஷத்துல மறந்துட்டாரு. சரி விடுங்க. ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் வாழ்த்துற அளவு பெரியாலெல்லாம் கிடையாது, பட் பார்த்த வரைக்கும் எனக்கு நான் ஒரு எனக்கு தெரிந்த இதில் ரொம்ப நல்லாவே இருக்கு ப்ரோ. இந்த இது வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக இது வரைக்கும் இந்த படம் எவ்வளோ வெளியே தெரிஞ்சதுன்னு தெரியாது, இதுக்கப்புறம் நிச்சயமாக வேற லெவலில் ரீச் ஆகும் ப்ரோ. அவ்வளோ அருமையாக இருக்கு படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த நமோ நாராயண நன்னன் உண்மையிலேயே அந்த டைலாக் என்ன சொன்னீங்க, கவர்மெண்ட்டு என்னது ரன் ஆகுறது எங்க இந்த வருத்தம் ட்ரெய்லர் வருத்தம் நீங்க இப்படி முன்னாடி பாருங்க. ஸோ நல்ல வசனம். ஸோ அன்னைக்கு உங்களுக்கு சொல்லும்போது தெரியும், எல்லாரும் சொன்னாங்க உங்களுக்கு சூப்பர்றோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சு ட்ரெய்லர்லயே உங்களுக்கும் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் அந்த படம் தெரியும். அந்த சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன் ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறார். அந்த இதிலே பார்த்து அந்த குஸ்ட் ஒன்று பண்ணுறது இருக்குல்ல. ஸோ இல்லை அதான் அவரும் வந்து நல்லது சாந்தினி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து இவங்களை பார்த்தோம். ஸோ எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்கீங்க, மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. ஸ்பெஷலி நீங்கள் லாஸ்ட்டாக பாடினீங்க அந்த ரேப், அது ரொம்பவுமே நான் பைசா வசூல் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே அவங்கவுங்க ஒர்க்கு, கேமராமேன், எடிட்டர், எடிட்டர்னு அதான் பார்த்தோன்னே சொன்னேன், எடிட்டிங் அந்த கட்டிங் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களோட உண்மையான உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒரு விஷயம் வந்து பெருமையான விஷயம் தான், ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதிக பயம் வரும் அந்த குடிக்கிறதுக்கு நம்ம இல்லைன்னா என்ன ஆவாங்கன்னு மட்டும் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மாவை கூட நீங்க ரெண்டாவது அட்லீஸ்ட் உங்க குழந்தைய நினைச்சு பாருங்க, நிச்சயமா சொல்றேன் நீங்க அந்த தப்பு பண்ணவே மாட்டீங்க. அதுதான் அந்த டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட இருந்து வந்து நான் சொன்னா நான் மாட்டிப்பேன், மக்கள் வந்து கேக்குறாங்க. இப்போ ஒருத்த வந்து உங்களை போர்ஸ் பண்றாங்க, அண்ணன் நீ குடிச்சுதான் ஆகணும், நீ குடிக்கலன்னா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்றாங்க. சத்தீஷ் அவர்கள் எப்படி எல்லாம் மலுப்பு நீங்க எஸ்கேப் ஆவீங்க? அவன் போனா போகலாம், நான் போய் போறேன். அவன் எங்க அதுவே ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தா நல்லா படப்படன்னு பேசுவாங்க, நல்லா கலாட்டாவும் இருக்கும் அவங்க பேசுறது எல்லாமே. நான் யாரும் சொல்ல, அவங்க தான் எல்லாரும் போனா வரா ஒரு வகை வகை இல்லாமல் பேசுவாங்க. நீங்க எல்லாரும் கைக்கு என்கரேஜ் பண்ணி அவங்க நல்லா வந்து பெண்களுக்கான சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் ஏன்னா அது அவங்க மேல வச்சிருக்கிற ஒரு அன்புங்க, அப்பதான் வந்து அது ஒரு ஒருமையில வந்து வருது. எனிவே பதில் நீங்க சொல்லாதீங்க, நாங்க ஆண்கள் என்னைக்குமே வந்து எனிவே என்னைய வந்து தெரிஞ்சது போதும். தேங்க்யூ சோ மச்.